முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமிக்கப்படுவாரா என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தகவல் என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய 50வது தலைமை நீதிபதியாக உள்ள சந்திரசூட் நிறைவடைய உள்ள நிலையில் தனக்கு அடுத்தபடியாக புதிய தலைமை நீதிபதியாக 2வது மூத்த நீதிபதியாக உள்ள சஞ்சீவ் கண்ணாவை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை கடிதத்தை தற்பொழுது மத்திய அரசிற்கு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அனுப்பியுள்ளார். மிக முக்கியமாக கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய அரசின் சார்பாக அவருக்கு அடுத்தபடியாக புதிய தலைமை நீதிபதி யார் நியமிக்கப்பட வேண்டும், அதனுடைய பரிந்துரை பட்டியலில் யாராவது உள்ளார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி மத்திய சட்டத்துறை அமைச்சகமானது தலைமை நீதிபதி சந்திரசூடிற்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அதற்கு பதில் கடிதமாக தற்பொழுது இவர் பரிந்துரையுடன் கூடிய அந்த ஒரு பதிலை அவர் அனுப்பியுள்ளார். அதில் தற்பொழுது தனக்கு அடுத்தபடியாக 52வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை நியமனம் செய்வதற்கான ஒரு பரிந்துரையை தற்பொழுது அவர் வழங்கியுள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இரண்டு ஆண்டு காலம் நீண்ட நீதிபதியாக அவர் பணியாற்றி வந்த நிலையில் வரும் நவம்பர் 10ஆம் தேதியுடன் சந்திரகனுடைய பதவிக்காலம் என்பது நிறைவுடைய உள்ளதால் இந்த ஒரு பரிந்துரை என்பது அதிகாரப்பூர்வமாக அவர் தரப்பிலிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அடுத்த அதிகாரப்பூர்வமான நியமனத்தை விரைவில் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.